பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் சரண்யா. காணலில் தமிழக அரசு அறிவிப்பின்படி இலவச வீட்டுமனை மற்றும் பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக முதல்வர் அறிவித்த இலவச வீட்டுமனை மற்றும் பட்டா வழங்குதல் மற்றும் ஆற்று புறம்போக்கு இடங்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வீடு இல்லா ஏழை எளிய மக்களுக்கு 2.5 சென்ட் இடத்தில் வீடுகள் கட்டித்தருவதாகவும் அரசு அறிவித்ததையொட்டி கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய பொதுமக்கள் தங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து தங்களுக்கு இலவச வீட்டுமனை திட்டத்தினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு பொதுமக்கள் குவிந்ததால் சிறிது பரபரப்பு நிலவியது. மேலும் இந்த திட்டத்தினை நிறைவேற்றாவிட்டால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் என்றும் தெரிவித்தனர். தமிழக அரசு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு 2.5 சென்ட் நகராட்சி பகுதியிலையும் ஒன்றிய பகுதியில் வந்து 4 சென்ட் இடம் வழங்குவதாகவும் ஆத்தோரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களை அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்கறதாக உத்தரவு போட்டிருக்காங்க. மாநகராட்சிக்கு 2 சென்ட் இடம் கொடுக்கறதாக உத்தரவு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் நாங்கள் இங்கே வந்து மனு கொடுத்துருக்கோம். சம்பந்தப்பட்ட இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கினால இன்னைக்கு ஏற்பட்ட மனுக்கள் வந்து பெறாம இன்னும் ஆயிரக்கணக்கான மனுக்கள் வாங்காம இருக்காங்க. தாசில்தார் சேர்ந்து அரசு வந்து இந்த பகுதிக்கு இன்னும் அந்த என்ஓசி இங்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு அனுப்புங்க, நாங்கள் அரசு கவனத்துக்கு நாங்களும் பேசுறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி இவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நாங்கள் மறியல் பண்றது மட்டும் மறியல் போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டுமல்ல, இங்கே வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லா கொடுக்காம இருந்தால், அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு சிலிட்டி கொடுக்காம இருந்தால் நாங்கள்லாம் சேர்ந்து பொதுமக்கள்லாம் சேர்ந்து பொதுநல மனு போட்டு கோர்ட்டுக்கு போகலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு அந்த அளவுக்கு தள்ளி விட்டுறாம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுங்களுக்கெல்லாம் இல்லாதவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள பாரதி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.